இப்போ என்னுடைய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது முன்னாடி நான் வச்சுருந்த என்னுடைய லுக்கும் இப்போ என்னுடைய கூடவே இருக்கேன். ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவு தன்னம்பிக்கை விடக்கூடாது. ஓரளவு ஃபினிஷிங் பண்ணிட்டேன், பேக்கில் தான் ரொம்ப கஷ்டம் வரும், நம்பிக்கையாக செய்கிறேன். கண்டிப்பாக இந்த செல்ஃப் ஹேர் கட் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் யூடியூப் சேனல். வணக்கத்தலா, எப்படி இருக்கீங்க? என்ன புதுசாக தலைன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, என்னுடைய வேலையை தலையை சம்மந்தப்பட்டது தான். அதான் நான் உனக்கு தலைன்னு சொல்கிறேன். நல்லா இருந்தால் இதே நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால், என்னுடைய ஹேர் ஸ்டைல், என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாமே நம்ம லுக் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஐடியா. அதுக்கு என்னன்னா, மோஸ்ட்லி வந்து இப்போ நான் முடி வெட்டுற மாதிரி தான் என்னுடைய அண்ணன்கிட்ட வெட்டுவேன், இல்லை வேறு எங்கேயோ போய் வெட்டி தான் பார்க்குறேன். இந்த டைம் நானே ஃபுல்லாகவே ஹேர் கட் பண்ணலாமா ஒரு முயற்சி, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து சைடு பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கேன், பேக்கில் வந்து எனக்கு பண்ண கொஞ்சம் வாட்டம் வராது. பட் ஆனால் இந்த டைம் ஃபுல்லாகவே நான் ஹேர் கட்டு செல்ஃபாகவே ட்ரை பண்ண போகிறேன். மூஸ்டேக் பண்ணலேருந்து தாடி மாடல்லேருந்து ஐப்ரோ கோடுலேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே நான் வந்து நானாக தான் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுவரை நான் பண்ணனு தெரியே, ஃபுல்லாகவே நம்மளே ஹேர் கட் பண்ண போகிறோமே, எப்படி இருக்க போதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. வீடியோக்களை பார்த்து முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் சிம்பிள் தட்டி கொடுங்க, நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ குழப்பலாம், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி நான் பண்ணுறோம் போகிறேன், உங்கள் ஃபேஸ் வந்து இப்படி ஹேர் ஸ்டைலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சுற்றி கேட்குறேன். என்னுடைய ஹேர் ஸ்டைல் பேக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்போ சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே இப்போ நான் சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன், எப்படி டோட்டலாக என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா. நான் வந்து காது கூட கொத்த போகிறேன், கடுக்கானு போட போகிறேன், எல்லாமே செல்ஃபாக நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே வாங்க, லெஸ் கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மீஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, முதல்ல மீஸை ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். இல்லை கட்டிங் தான் பண்ணலாம், கட்டிங்கு எந்த பாயிண்ட் போகிறேன் ஏது போகிறேன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல டவல் போட்டுக்கலாம், அது முன்னாடி டபுள் போட்டுருப்பேன். செல்ஃப் அப் பண்ணுறதுனால எனக்கே ஒரு நல்ல ஷார்ட் பண்ண போகிறப்ப. இப்போ நம்ம வந்து எத்தனை பாயிண்ட்டு எத்தனை நம்பர் போடுறேன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 2 நம்பருக்கு 2 நம்பர் பாயிண்ட் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லெவல் பண்ண போகிறேன்னு எனக்கே ஒரு சின்ன பயம், இல்லைன்னா வேறு யார்ட்டையே போய் லெவல் போடலாம். கண்டிப்பாக அப்படி லெவல் ஃபுல்லாகவே நான் லெவல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலாம் வேறு கடையில் போய் தான் லெவல் பண்ண போகிறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். வீடியோ வந்து முழுசாக பார்த்தேன். இந்த பக்கம் வெட்டிக்கலாம். இப்போ பாயிண்ட் வேறு மாற்றிக்கலாம், 1.4 போட்டுக்கலாம். தேவை இல்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கணும், பயமாக இருக்குது.
சக்ஸஸ் ஆனால் இந்த கட்டிங் நான் பண்ணேன்னு சொல்கிறேன், என்னால் சொந்தமாக பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வேறு ஒருத்தர்கிட்ட லவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா ஓப்பனாக இப்போ நான் வந்து எதுவுமே மறைக்க மாட்டேன், உங்ககிட்ட ஓப்பனாக இருக்க முடிஞ்ச அளவு. ஸ்வீப் வச்சு லவ் பண்ண என்னால் பேக்கில் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அவசரப்பட்டு ரிஸ்க் எடுத்துட்டோம், பயமாக இருக்குது. ஒரு சின்ன மிஸ்டேக், மிஷினில் வேறு இப்போ ஃபால்ட் வந்துச்சு, ஒயர் வந்து வெளியே எடுத்துக்கிச்சு. ஸோ முதல்ல இது சரி பண்ணி ஆகணும். மிஷின் சரி பண்ணிட்டேன், திரும்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அவசரப்பட்டு ஆரம்பிச்சுன்னு பயமாக இருக்குது, கனெக்ஷன் கொடுக்கல. ஷார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சுத்தமாகவே வரல கட்டிங் வந்து என் தலைக்கு, ரொம்ப ஏன் அவசரப்பட்டு ட்ரை பண்ணணும்னு தோணுது. அதெல்லாம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் நான், ஏன் கட்டிங் நான் பண்ண ஆரம்பிச்சேன்னே எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. இது வந்து 1 பாயிண்ட்டுக்கு உள்ளதான், அதாவது 3 mm. இது திரும்ப 6 mm போட்டுக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிடுங்க, என்னால் பண்ண முடியல, தலையை லெவல் பண்ண முடியல. முயற்சி செய்து பார்க்குறேன், முயற்சி வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், முயற்சி தான். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு, நான் இந்த தலையை போய் ஃபினிஷிங் பண்ண பார்க்குறேன். ஒரு போயிடுச்சு என் தலை. இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற வேலை, இன்றைக்கின்னு பார்த்து சரி ஓகே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு நினச்சி தான் ட்ரை பண்ணேன். வரும் நம்பிக்கையாக செய்கிறேன், கண்டிப்பாக முடியல, என்னால் ஏன் ட்ரை பண்ணணும்னு ஒரு பயத்தோடவே இருக்கேன். ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சளவு தன்னம்பிக்கை விடக்கூடாது. எப்படியாவது என் தலையை நான் ஃபினிஷிங் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
திரும்ப மூணா நம்பர் போட்டு ஓரளவு ஃபினிஷிங் பண்ணிட்டேன். பேக்கில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. பேக்கில் தான் எனக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. பேக்கில் வந்து என்னால் பண்ணவே முடியல. இந்த கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் சைடு பேக்கெலாம் சைடு எல்லாம் ஒரு லெவல் பண்ணிட்டேன். பட் பேக்கில் என்னால் லெவல் பண்ணவே முடியல. பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான் உடம்பு போடத்தில் லெவல் பண்ணாமல் எனக்கு உடம்பு போடத்தில் ஒரு சைட்லாம் அங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. பேக்கில் தான் என்னால் கஷ்டமாக இருக்கும். ஃபினிஷிங் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கு. கரெக்டாக தான் நினைக்கிறேன். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வாட்டமே வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ தாடிக்கு போய்டுவோம். அதுக்கப்புறம் வந்து கட்டிங் வந்து கண்டிப்பாக பேக்கில் ஃபினிஷிங் எனக்கு பண்ண வரல. வேறு டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ தாடிக்கு போய்க்கலாம். தாடி வந்து எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். எடுத்துக்கிறேன். தாடி நல்லா தாச்சு. மீசை மூலம் அழகாக கட் பண்ணிக்கலாம். பண்ணிடுச்சு. மீசையை வந்து எப்பயும் நான் ஆட்டி கட் பண்ண மாட்டேன். நானாக தான் கட் பண்ணுவேன் மீசையை. நீ கட் பண்ணிக்கலாம்.
பொருள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தாடிலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். கட்டிங் கண்டிப்பாக வேற எங்கேயா ஃபினிஷிங் பண்ணி தான் ஆகணும், வேற எங்கேயா ஃபினிஷிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னால் பேக்கில் பண்ண முடியல. சாரி, நான் முயற்சி பண்ணி பார்த்தா பேக்கில் வேறு ஏதாவது இன்னும் ஏழாவது மிஷின் போட்டால் சுத்தமாக மொட்டடிக்கணும், அந்தமாதிரி சூழ்நிலை போயிடும். ட்ரை பண்ண புதுசாக, பட் முடிஞ்சளவு நான் சைடெலாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பட் மீசெல்லாம் மற்றலாம் பக்காவாக பண்ணிட்டேன். இப்போ நான் நம்ம சைடில் இங்கே கோடு ஒன்று போட்டுக்கோம். போட்டோ வச்சு போடு, இந்த பிளேடு வச்சு மாற்றிக்கலாம். லுக்கு ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதா? இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்டேஷன் கண்டிப்பாக இந்த கட்டிங் வேறுங்க ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னால் ஃபினிஷிங் பண்ண முடியல. இப்போ வந்து மீச இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஃபுல் லுக்கு எப்படி ஆச்சுன்னா ஃபுல்லாக நான் ஃபினிஷிங் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த கட்டிங் எப்படிங்குன்னு பாருங்கள், சுற்றி கட்டுறவங்களுக்கு பேக் லுக் எப்படிங்கன்னு பாருங்கள், சைடு லுக் எப்படிங்கன்னு பாருங்கள். இனிமேல் இந்த செல்ஃப் ஹேர் கட் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா ரொம்ப அனுபவப்பட்டேன், எனக்கு பண்ண வரலை. இது வந்தாலும் கடையில் போய் பேசலாம் லேஸ். ஏன் நான் இனிமேல் செல்ஃப் ஹேர் கட் பண்ண மாட்டேன் சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வர செல்ஃப் ஹேர் கட்டாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எந்த மாதிரி ஹேர் கட்டிங் பண்ணலான்னா, பாக்ஸ் கட்டிங் ஒன் சைடு கட்டிங்லாம் பண்ணலாம். ஏன்னா பாக்ஸ் கட்டிங்க்கு வந்து ரெண்டு பக்கம் நம்ம கோடு போட்டு மேலே முடி தள்ளி விட்டு ரெண்டு பக்கம் அழகாக மிஷின் போட்டு எடுத்துடலாம். அதுமாதிரி பேக்லேயும் வந்து நம்ம வாக்கு எடுத்துகிட்டு கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக மிஷின் போட்டு எடுத்துலாம். ஆனால் பட் இந்தமாதிரி ஃபினிஷிங் பண்ணி ஒரு போலீஸ் கட் மாதிரி ஒரு மில்ட்ரி கட் மாதிரி பண்ணுறது வந்து செல்ஃபாக பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், இனி நான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையை எடுக்க மாட்டேன். நல்ல வேலை போயிட்டு என்னுடைய தம்பிக்கிட்ட தான் நான் ஹேர் கட் பண்ணேன். பட் அவர் வந்து ஃபேஸ் கட் விரும்பல, அதனால் வந்து அவர்களுடைய கட்டிங் நான் ஃபுல்லாக அவர் காட்டல. லைட்டாக வெட்டினது மட்டும் தான் நான் கட்டுறதே பாருங்கள், லைட்டாக வெட்டினார் அவ்வளோதான். பட் ஆனால் இனிமேல் செல்ஃப் ஹேர் கட்டிங் நான் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக என்னுடைய ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டிங் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஒரே மாதிரி வெட்டினா எனக்கு பிடிக்காது. எந்த ஒரு கட்டிங் பண்ணாலும் ஒவ்வொரு மாடலில் நான் ட்ரை பண்ணிட்டே வருவேன். பட் ஆனால் அது ஃபேஸுக்கு சூட்டாக தான் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு தேவை வெரைட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் கட் தான், ஃபேஸுக்கு சூட்டாதான்றது நெக்ஸ்ட் தான். முடிஞ்சாலும் எப்படி ஃபேஸுக்கு சூட்டாகமே ட்ரை பண்ணணும், ஒன்று மீசை வந்து கொஞ்சம் முறுக்கு மீசையாக வச்சுக்கோ, இல்லை எனக்கு பேடே இல்லை தாடி இல்லை, லைட்டாக தான் தாடிலாம் இருக்குது, எனக்கு லைட்டாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி வைக்க, ஏதாவது ஃபேஸ் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஆனால் பட் ஃபுல்லாக இந்த மீசையும் இந்த தாடியும் எடுத்துட்டுனா இன்னும் பார்க்கறதுக்கு என் ஃபேஸ்க்கு சூட்டாகவே ஆகாது. அதனால தான் நான் வந்து எந்த ஹேர் கட்டிங் பண்ணலாம் இந்த லைட்டானாச்சு மீசையும் இந்த தாடி மட்டும் லைட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு உள்ளது இவ்வளோ தான். இதுக்கும் எப்படி பாருங்க, நான் வந்து இப்போ காதில் கம்பல் போட்டிருக்கேன். இந்த ஹேர் கட்டில் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் டோட்டலாகவே லுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த லுக் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி செல்ஃப் ஹேர் கட்டு நான் பண்ண மாட்டேன். பண்ணாலும் ஒரு பாக்ஸ் ஹேர் கட்டிங், ஒன் சைடு ஹேர் கட்டிங் மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.